Happy birthday. Happy birthday. இன்னொன்னு மிஸ்ஸிங்க? நவுட்டா. இன்னொன்னு வேணுமா இல்ல இன்னொன்னு மிஸ்ஸிங்க? இன்னொன்னு மிஸ்ஸிங்க? யாரு? Happy birthday, Chilukku. Yeah! Happy birthday! Ulthar Niyakini, happy birthday, Chilukutti. Chilukutti. Good morning. Good morning. நீங்க ஜெரிய வந்து மறந்து கூட திட்டிட கூடாது அப்படின்னு என் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கேன். நேத்திக்கு ஜெரி கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், ஜெரி குட்டி நாளைக்கு சித்தி வந்து உன்னை திட்டிடவே கூடாது, நீ சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவன் செஸ்ட்ல வந்து எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிடலாம், இன்னைக்கு எனக்கு பர்த்டே, திட்டக்கூடாது, ஏன்னா திட்டு வாங்கிட்டே இருப்பான். அதனால சில எந்திரி தங்கம் வா, உனக்காக பன்னீர் புஷ்பம்லாம் போட்டு ரோஸ் வாட்டர்லாம் ரெடி பண்ணிருக்கேன், குளிக்கிற நீராட வா, நல்லா தொப்பக்க நீர்ல உள்ள ஊழு வா, வாச்சிடலாம். ஏஞ்சு போய் குளிரா. இப்போ நான் சிக்கன் வந்து கிரில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். எப்போவுமே சிக்கன் கிரில் பண்ணால் நான் அந்த கீழே ட்ரேயில் வந்து அதோடய ஜூஸஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை மஷ்ரூம்ஸ் இல்லை காலிஃப்ளவர் இல்லைன்னா பொட்டேட்டோ போடுவேன். சரி, இந்த முறை மஷ்ரூம்ஸ் ஆர்டர் பண்ணேன், ஆனால் தேங்க்ஃபுல்லி பிக் பேஸ்கெட்டில் தான் வந்து நான் ஒரு 3 days முன்னாடி ஆர்டர் பண்ணேன் நினைக்கிறேன். வேறு எங்கேயுமே எனக்கு வந்து மஷ்ரூம் மட்டும் இல்லை, வேறு எந்த பொருளுமே வந்து எனக்கு கடைக்கு போக முடியல. அப்புறம் ஆன்லைனில் வேறு எதுலேயுமே டெலிவரி இல்லை, பட் பிக் பேஸ்கெட்டில் மட்டும் ஒரு 3 days முன்னாடி ஆர்டர் பண்ணேன். பட் 25th தான் டெலிவரி ஸ்லாட் இருக்குன்றிருந்துச்சு, பட் அதுவே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ், அந்த அமுல் சாக்லேட்டு, கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்புறம் மஷ்ரூம்லாம் போட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது, டைமுக்கு சூப்பராக வந்துட்டாங்க. ஆனால் இந்த மஷ்ரூமை பாருங்கள், நேற்றுக்கே நான் கவனித்தேன் ரொம்ப பிளாக்காக இருந்தது, டேட்டே இல்லாதில்ல, எக்ஸ்பைரி டேட் எதுவுமே. இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் அப்படி ஒரு ஸ்மெல்லு, கண்டிப்பாக இது கெட்டு போன மஷ்ரூம்ஸ் தான். ஏன்னா மஷ்ரூம்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி பிளாக் ஆனாலே வந்து அதை யூஸ் பண்ண முடியாது, அப்படி ஒரு ஸ்மெல்லு வேறு. ஸோ எனக்கு என்ன தெரியல, இந்த மஷ்ரூம்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஆனால் மற்றபடி உண்மையாக சொன்னால் அந்த டெலிவரி டைம், கஸ்டமர் சர்வீஸ், இப்போ கூட நான் உடனே கால் பண்ணி ஆர்டர் வந்து எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன். வேறு எதுவுமே ஃபர்தராக உங்கள் டீட்டெயில்ஸும் கேட்கல, உடனே ரீஃபண்ட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது, பட் இது மட்டும் ஒரு சில விஷயங்கள் அவங்க கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தோணுச்சு, உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணேன். ஸோ அதனால் இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 2 உருளைக்கிழங்கு இருக்குது, அதை மட்டும் நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா குட்டீஸ்க்கு ஜெரிகுடியாக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம கிரில் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எல்லாம் சமைக்கிறது காட்டுறேன். டைம் இப்போவே 11:30, அட்லீஸ்ட் 1:30 எனக்கு எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்ட்டுருக்கு, பார்ப்போம் எப்படின்னு. ஸோ நம்ம மாடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக புதினா பறிச்சிட்டு வந்தாச்சு, அப்புறம் ஒரு ஃபிக்கு நல்லா பெருசாக ஓரளவுக்கு பழுத்துருச்சு எடுத்துட்டேன், ஏன்னா மழை வேறு வருது லைட்டாக, ஸோ வெடிஞ்சிரும், அதனால் நாளைக்கு பழுத்துரும் இது. ஸோ நல்ல பெருசாக இருக்குது. இன்னொரு ஃபிக் வந்து நான் 2 நாளாக மேலே போகல, ஹஸ்பண்ட் தான் வந்து தண்ணி ஊற்றினாங்க, அது பழுத்து காஞ்ச ஒரு மாதிரி அழுவியே போயிடுச்சு, அப்புறம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ஆமாம், இல்லை நான் வரலங்கிறது என்னோடய தப்பு தானே. இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, பச்சடி ரெடி, முட்டை வெந்துட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. பிரியாணிக்கு வந்து புதினா வரைக்கும் போட்டுட்டு அப்புறம் தக்காளி வதக்கிட்டு சிக்கன் போட்டுடணும். அப்புறம் சிக்கன் கட்லெட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன சேஞ்ச், அதில் வந்து சிக்கன் பக்கோடா மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இது போக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாசேஜ் ஸ்டவ் ஃப்ரை, அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, பன்னீர் 65, இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டு ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை இப்போ சைட் பை சைட் நான் பண்ணலை, கடைசியாக அதை நான் உங்களோட காட்டுறேன். இப்போ இப்படி தான் இருக்குது, முடிஞ்சளவு பாத்ரூமும் அப்பப்போ க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். முட்டை நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து அதை வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துட்டு ஜெரி குட்டிக்கு பலூன் ஊதிட்டுருக்கேன்.
ஒரு ரெண்டு பலூன் ஊதுனேன், அதுக்குள்ளே நாக்கு தள்ளுது. ஸோ மிச்சம் மொத்தம் ஒரு 20 பலூன் ஊதலான் இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ஊதிட்டு உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த பார்பிக்யூ செட்டப் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்தோம். அதில் வந்து எங்கள் அப்பா அம்மா மிஸ்ஸிங், எங்கே இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இதை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போது லாக்டவுனுன்றதுனால எங்கேயுமே எங்களால் போக முடியல, அப்பா அம்மாவாலையும் அங்கேருந்து இங்கே வர முடியல. அவங்கள நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். சுனியும் மிஸ் பண்ணுறான், நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மாவும் அப்பாவும், எப்போ லாக்டவுன் முடியும், முடிஞ்ச உடனே அங்கேருந்து வந்துடலான்ட்டு. அவங்க வந்து திருவட்டியூரில் இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் இப்போ டோல்கேட்லேருந்து நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. இப்போ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது வைரஸோட அட்டாக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க சேஃபாக வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்காங்க. பட் டெய்லியும் நம்ம எப்பவும் போல் பேசிகிட்டுலாம் இருக்கோம், வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டுலாம் இருக்கோம். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அம்மாவும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வச்சு நிறையா விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அவங்கள வச்சும் நிறையா வ்ளாக்ஸ் வரும். ஸோ நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நிறையா சூப்பர் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வரும். ஸோ சுனி வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக்கிங் எல்லாமே முடிக்க போகிறா. முடிச்சிட்டா அப்படின்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வர வேண்டிய வேலை மட்டும்தான். மூச்சு வாங்குது, இன்னும் ரெண்டு பலூன் ஊத வேண்டியது இருக்குது, அதையும் ஊதி முடிச்சிடா. அதுக்குள்ள சிக்கன் எடுத்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறுனதும் நான் எல்லாம் பீஸ் போட்டு கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ சிக்கன் சாசேஜ் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், பெப்பர் பொடி, அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கேன். உப்பு ஏற்கனவே சாசேஜ் பண்ணும்போது போட்டுட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த சாசேஜ் ரெசிபி இந்த வீடியோக்கு அப்புறமா வரும், ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இதை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் அவ்வளோதான். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு நான் வந்து அரிசி மாவு, இல்லைனா நீங்கள் இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம், கடையில் கிடைக்கும்ல, அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இன்னைக்கு கம்மியாக தான் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஷேப் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஷேப்ஸ் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ரவுண்டாகவும் போடலாம், இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேனில் ஒரு பாதி வெல்லம், ஒரு கட்டி வெல்லம் இருக்கும்ல, அதில் பாதி வந்து போட்டு தண்ணி ஊற்றி வெள்ளப்பாகு எடுத்துக்கலாம். கம்பி பதம் எதுவும் வேண்டாம், அது நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். இப்போ வெள்ளப்பாகு வந்து நல்லா வடிகட்டிட்டேன், அதுலேருந்து மண்ணெல்லாம் தனியாக வந்துருச்சு. இப்போ இதை திரும்பவும் அதே பேனில் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல பால்ஸு, அதை வந்து இது உள்ளே சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். கலர் வேண்டாம், அது இன்னும் நான் உருட்டி முடிக்கல, உருட்டினதும் கொண்டு வந்து போட்டுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த வெள்ளப்பாகு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சுனியை எடுத்துட்டு இது நீங்கள் ஆவியில் வேக வச்சு கூட போட்டுக்கலாம், ஆனால் இதில் போட்டு வேக வச்சோம்னா நல்லா அதோட இனிப்பு இறங்கும் இல்லை. நான் இன்னொரு பேனில் வந்து 1/4 லிட்டர் பால் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இது வெந்துட்டுருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். பால் நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் நல்லா சுண்ணா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குடி வந்துட்டு அவரால் வெயிட் பண்ண முடியல. ஆ, கஞ்சி தண்ணி குடிங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டி அப்படியே அந்த வெள்ளப்பாகோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போக இன்னும் இனிப்பு வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நீங்கள் சர்க்கரையோ கண்டென்ஸ்ட் மில்க்கோ சேர்த்துக்கலாம். என்ன தெரிகிறது,
அது ஒண்ணும் இல்லடா மண்ணா ஹாய் சபினா ஹாய் டைரக்டர் பால் மகேந்திரா பேசுறேன் இப்ப நல்லா திக்க ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் பால் நல்லா கட்டியா எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் வா ஏறு படிக்கிட்டே ஏறு ஃபர்ஸ்ட் படிக்க செகண்ட் நெக்ஸ்ட் 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 Happy birthday chalakati chalakati va avade kannu mudikku va kannu gatti kutta vandada andha balloon padanda da super ah adhu da adhu da unukku happiness tharai tharada kanna thara happy birthday yeah ai nalla irukku idhe enna green chocolate green chocolate ha yeah super ah irukku சரி ஓகே ஹாப்பி ம் நான் போறேன் एक्चुअली அக்கா தனக்கு வீடியோ கால் பண்ணிருக்கலாம் பட் அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க இப்போ அதனால பேச முடியாது இல்ல ஆமா சரி ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு சரபதி என்ன கத்தி மர கத்தி எடுத்துட்டு வர அப்புறம் முட்டை பச்சடி ஓ இது இது டா டட டட டா
கண்ணை திறக்கலாமா? திறக்கலாம். மஷ்ரூம் சிக்கன். அண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஸோ லன்ச் எல்லாம் ரெடி. நம்ம ஜெரிக்குட்டி ஹாப்பி ஆகுது போது செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் தான் வெரைட்டிஸ். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜெரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவங்க பிறந்தது அதெல்லாம் வந்து சில பிக்சர்ஸோட ஷேர் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இந்த பர்த்டே அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவு எங்களால் என்ன பண்ண முடியும்னு பிளான் பண்ணி அவனுக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்னு காமிச்சிடுறேன். ஸோ அவனுக்கு வந்து மிரர் கிளேஸ்ட் ஒரு கேக் பண்ணேன், பர்த்டே கேக் சிம்பிளாக. அதுக்கப்புறமா பால் கொழுக்கட்டை, ரோஸ் மில்க், சாக்லேட் மூஸ், சிக்கன் பக்கோடா, அப்புறம் கிரில் சிக்கன், மஷ்ரூமும் பொட்டேட்டோவும் போட்டு, பச்சடி, வேக வச்ச முட்டை, சிக்கன் சாசேஜ், அப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஸ்டவ் ஃப்ரை பண்ணது பன்னீர் 65, அப்புறம் நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி. சாக்லேட் மூஸ் கன்சிஸ்டன்சி காட்டுற சூப்பராக வந்திருக்கு. ஐயோயோ, ஆக்சுவலி எல்லாருக்குமே சாக்லேட் மூஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ரெண்டே இன்க்ரீடியன்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஜெரிக்குட்டியோட ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்பமில் ஒரு 6-7 ஃபோட்டோஸ் இருக்குது, அதை இப்போதைக்கு காட்டுறேன். முடிஞ்சால் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ குட்டீஸோட ஃபோட்டோஸ் போட்டு பண்ணுறேன். இது பாருங்கள், இப்படி தான் இருப்பான் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது. இதெல்லாம் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஒரு வயசு, ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து ஜெரி ஒரு 2.5 வயசு இருக்கும்போது எடுத்தது, குடியா பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அக்காவும் அத்தானும். அப்புறம் இது வந்து குடியா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எடுத்தது தான், அப்பா அம்மா இருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோட்டோ பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டு வாலுங்களும். பர்த்டே முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்க்குக்கு போனோம், அப்போ வெளியில் வச்சு எடுத்தது. அப்புறம் இது குடியா தான், அப்புறம் இதெல்லாமே குடியா பாப்பா தான். ஸோ ஜெரி குட்டிக்கு இவ்வளோ ஃபோட்டோஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. சிஸ்டமில் கொஞ்சம் இருக்கும், சரி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவனோட குட்டி வயசு ஃபோட்டோஸ் காட்டலாம் அப்படின்னு ஆட் பண்ணேன். அப்புறம் நம்ம ஹீரோ சார் இங்கே இருக்காரு. ஜெரி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? அப்புறம் உனக்காக நிறைய பேர் சித்தி வந்து இன்ஸ்டாவில் வந்து உனக்கு பர்த்டே அப்படின்னு போட்டது நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி உன்னை பார்த்து. நீ பேசுறது பிடிக்குமா, உன்னை ரொம்ப பிடிக்குமா, ஹாப்பி பர்த்டேன்னு அத்தனை பேர் விஷ் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறேன்? थैंक यू, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப थैंक यू. மத்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. சோ थैंक यू so much. அவனோட பர்த்டே வந்து இவ்ளோ பிளெஸ்டா, ஏனா நிஜமா அத்தனை பேர் இன்ஸ்டால வந்து ஹாப்பி பர்த்டே ஜெரிக்குட்டி, Facebookல அவ்ளோ பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க. அத படிக்கும் போதே ஹாப்பியா இருக்கு. பத்தாததுக்கே உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஜ் வேற இன்ஸ்டால, அதுல வேற அந்த ஒரு குட்டி பொண்ணு தான் கிரியேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். 11th to 12th படிக்கிறா அவ, அழகா இவனோட போட்டோஸ் எல்லாம் கொலேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே சாங் போட்டு போட்டிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து அப்படி விஷ் பண்றாங்க, நிறைய பேர் அன்பு காட்டுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச். அப்புறம் இவன் பிறந்தப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு குட்டி ஸ்டோரி. இவன் பிறந்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இவன் பிறக்கும் போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், 3rd இயரோ ஃபைனல் இயரோ. கரெக்டாக இவன் பிறக்கிற அன்னைக்கு எனக்கு ஒரு குட்டி சர்ஜரி, மைனர் சர்ஜரி ஒன்று நடந்திருந்தது. ஸோ காலையில் சர்ஜரி, ஆஃப்டர்நூன் வந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ஈவினிங் வந்து அக்காவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பெயின் வந்து. அப்புறம் பாய் பேபி பிறந்தாச்சுன்னு வந்தது, 1/2 hour இவன் பிறந்துட்டான், பெயின் வந்து 1/2 hour பிறந்துட்டான். என்னால வீட்டுல இருக்கவே முடியல, ஆனா என்னால எந்திரிச்சு நடக்கவும் முடியாது அந்த டைம்ல. பட் எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour அடம் பிடிச்சு, அன்னைக்கு நைட் என்ன கூட்டிட்டு போல, முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அவ்வளவு ஆசையா நான் போனேன், குட்டியோண்டு கியூட்டா இருந்தான். அதுக்கப்புறமா இவன் ஒரு 1.5 years இருக்கும் போதே அக்காவுக்கு வந்து செகண்ட் பேபி வந்து அத குடியா வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ வந்து அவ பிறந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு வந்து ஒரு 2.5 வயசு இருக்கும் அப்போ. ஸோ ஒரு 2 months ஃபுல்லா என்னோட இது உள்ளதா இருந்தான், நான் தான் அவனை ஃபுல்லா பாத்துக்கிட்டது எல்லாமே. அதாவது குளிக்க வைக்கிறதுல இருந்து தூங்க வைக்கிறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே. அப்ப வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ குடியா பிறக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனை நான் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ நான் ஆஃபீஸ் 1 month leave போட்டு ஃபுல்லா நான் இவன் கூட இருந்தேன்.
இவன் வந்து வேற யாருக்கிட்டையும் போக மாட்டான். அந்த 2.5 இயர்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட தான் இருப்பான். ஒரு முறை ஈரோடு போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரும்போது குட்டி பாப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவன் அழ ஆரம்பிச்சிட்டான் என்னோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வேற எதுவுமே திங்ஸ் எடுக்கல இவனுக்கு, ஏன்னா தெரியாது இவங்க எங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்தாங்க. இவன் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு நான் ஒரு 2 மந்த்ஸ் நான் தனியா வச்சிருந்திருக்கேன். அப்படியெல்லாம் வந்து எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ குடியா பிறந்து 3 மந்த்ஸ் அப்புறமா அக்கா திரும்ப ஈரோடு போயிட்டாலும் அப்போ இவனை அப்படி நான் மிஸ் பண்ணேன். பயங்கர ஒரு பொசிசிவ்னஸ், ஏதோ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்ன என் குழந்தைய என்ன என்கிட்டருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து உளர ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் நிறைய அம்மா அக்கா எல்லாருமே வந்து பேசி 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 புரிஞ்சுக்கோ இதுதான் லைஃப் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்கு இந்த குட்டியோட. எப்பவுமே சொல்லுவேன் நீ என்னோட முத குழந்தடா அப்படின்னு. ஆனால் நிறைய திட்டு வாங்குவான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நிறைய திட்டுவேன். எனக்கு அந்த உரிமை இருக்குங்கிற நம்பிக்கையில நான் திட்டுவேன். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது உங்களோட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இங்க வரங்க வால்குட்டி வந்துருச்சு. வால்குட்டி இது யாரு மம்மிக்கு? இது யாரு மம்மி? மம்மியோட எத்தனாவது குழந்தை இது? ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் குழந்தை யாரு? செல்லு. ஆமா தங்க, ஆமா. ஏன் செல்லு? அவ அப்படிதான், நான் ஃபர்ஸ்ட் குழந்தை சொன்னா அப்ப நான் யாருமா அப்படின்னு கேட்பா. தெரியல, குட்டி குழந்தைங்களுக்கு ஏதாவது பொசிசிவ்னஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் இந்த குழந்தையோட கதை. இப்போ வந்து பயங்கர நாட்டி, ஆனால் எப்பவுமே குழந்தைன்னு சொல்லணும் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ இந்த குழந்தைய வந்து இந்த டே அதுமா பிளெஸ் பண்ணுங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து அவனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வ்ளாக் ஃபுல்லாக எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். குடியாங்க இருக்கா? Dead. Mommy. Mm-hmm.